எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறைகளின் தந்தை யார் பகுதி 2. போன வீடியோவில் நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே தாங்க பல்வேறு துறைகளின் தந்தை பகுதி 1 போட்டிருந்தோம். இப்போது பகுதி 2, இதில் நாங்கள் முழுவதையும் கொடுக்க தயாராகிட்டோம். ஓகேங்களா? முதல்ல நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கவிதையின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோபெரி செலார். அடுத்ததாக, நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு உண்டான சரியான விடை எஸ்ஆர் ரங்கநாதன். இவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீர்காழி ஊரைச் சேர்ந்தவர் தாங்க. அடுத்ததாக, கணக்கியலின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இதற்கு உண்டான பதில் லூகா பெசியோவு அப்படின்றது தாங்க சரியான விடை. அடுத்ததாக, அமெரிக்காவின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதற்கு பதில் எல்லாருக்கும் நிறைய தெரியும், ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்றது தாங்க. அடுத்தது, பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்கு சரியான விடை சி சுப்பிரமணியம் அப்படின்றது தாங்க. அடுத்ததாக, நன்னெறி தத்துவத்தின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புனித தாமஸ் அக்யூனஸ் அப்படின்றது தாங்க சரியான பதில். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 8வது வயதிலேயே வெண்பாவினை வேகமாக பாடி அசத்தியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு நிறைய பேருக்கு பதில் தெரியாது, அவங்களுக்காகவும் இந்த பதிலை சொல்கிறோம். வண்ணச்சரம் தண்டபாணி அடிகள் அவர் தாங்க வெண்பாவை சரளமாக பாடியவர். அடுத்ததாக, பிரான்ஸ் நாட்டின் செவாலிய விருது பெற்ற இந்திய நடிகை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ரெண்டு பதில் இருக்குங்க, ஐஸ்வர்யா ராய், அதுக்கப்புறம் நந்திதா தாஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் செவாலிய விருது கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக, திரிகடுகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குள்ள சரியான விடை நல்லாதனார் அப்படின்றாங்க. அடுத்ததாக, நாலடியார் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான விடை சமண முனிவர்கள் அப்படின்றதாங்க. அடுத்ததா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கு பதில் நிறைய பேருக்கு தெரியும், இளங்கோவடிகள், அவர் தாங்க எழுதியிருக்காரு. அடுத்ததா, பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கும் நிறைய பேருக்கு பதில் தெரியும், சேக்கிழார் அப்படின்றதாங்க. அடுத்ததா, திருப்புகழ் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை அருணகிரிநாதர் அப்படின்றதாங்க. அடுத்ததா, திருப்பாவை நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்கு கண்ணு மட்டும் நீங்கள் பதில் சொல்லலாம், ஆண்டாள் அவர்கள் தான் இதுக்கு எழுதியவர். அடுத்ததாக, திருவாசகத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கும் நிறைய பேருக்கு சரியான விடை தெரியும், மாணிக்க வாசகர், அவர் தான் திருவாசகத்தை இயற்றியவர். அடுத்ததாக, கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்கும் நிறைய பேருக்கு சரியான விடை தெரியும், கம்பர் தாங்க. சீராப்புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை உமரு புலவர். கண்ணன் பாட்டு அப்படின்ற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது பாரதியார் தாங்க. அடுத்ததா, கலிங்கத்து பரணி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை ஜெயங்கொண்டான். அடுத்ததா, பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை ஒட்டக்கூத்தர். அடுத்ததா, ஆத்திச்சூடியை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்கும் நிறைய பேருக்கு சரியான பதில் தெரியும், ஔவையார் தாங்க. அடுத்ததா, கடிகாரத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்கு உண்டான சரியான பதில் பீட்டர் ஹெரல், அவர் தாங்க கடிகாரத்தை கண்டறிஞ்சவர். அடுத்ததா, கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ராபர்ட் ஓவர் அப்படின்றது தாங்க கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை. அடுத்ததா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கே பதில் தெரியும், அவர் தாங்க டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர். அடுத்ததா, கிண்டர் கார்டன் என்ற கருத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்குன்னால சரியான விடை புரோபெல் அப்படின்றது தாங்க. அடுத்ததா, ஹைட்ரஜன் பாம்பு இருக்கு இல்லையா, அதனுடைய தந்தை என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் ஸ்வர்கின். அடுத்ததா, சார்பு கொள்கையின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை ஐன்ஸ்டீன். அடுத்ததா, ரசாயனத்தின் தந்தை யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இதற்குண்டான சரியான பதில் பரைட்சிக் ஓவர் அப்படின்றதாங்க. அடுத்ததா, நவீன பத்திரிகையின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான பதில் பனியல் டெஃபோ அப்படின்றதாங்க சரியான பதில். அடுத்ததா, பூமிதான இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் வினோபா பாவே அப்படின்றது தாங்க. அடுத்ததா, இந்திய புவி அமைப்பின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான பதில் டிஎன் ஹடியா அப்படின்றது தாங்க. அடுத்ததா, வரலாற்றின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, இதற்குண்டான சரியான விடை ஹெரடோடஸ் அப்படின்றது தாங்க. அடுத்ததா, பௌதீகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இதற்கும் எல்லாருக்கும் சரியான விடை தெரியும், அவர் தாங்க ஐசக் நியூட்டன். அடுத்ததா, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூகவியலின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் மார்கஸ் வெப்பர் அப்படின்றது தாங்க. அடுத்ததா, கணிதத்தின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, ஆர்க்கிமிடிஸ் அப்படின்றது தாங்க சரியான பதில். அடுத்ததா, நாணய கூட்டுறவு சங்கத்தின் தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் நிக்கல்சன் அப்படி தாங்க. அடுத்ததா, அதாவது கடைசியாக உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கோம்னா, இந்த வீடியோவில்
துருக்கியின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்குண்டான சரியான பதில் முஸ்தபா கமால் பாட்ஷா அவர் தாங்க துருக்கியை கண்டறிஞ்சிருக்காரு. இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நம்ம வந்துங்க. இந்த வீடியோவில் பல்வேறு துறைகளின் தந்தை பகுதி 2 இதில் நாங்கள் எல்லாத்தையுமே கொடுக்க தயாராகிட்டோம், கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் அதை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுடுங்க. நன்றி.